உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 26/2021, அதாவது ஜூன் மாதம் 20 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:50 ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உள் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நான் முன்பாக தெரிவித்திருந்ததைப் போலவே 21/6/2021 ஆகிய நாளை முதல் தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழையின் அளவானது அதிகரிக்க இருக்கிறது. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் கூட பார்த்தீர்களேயானால் வட உள் மாவட்டங்களின் சில இடங்கள் உட்பட தமிழகத்தில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகியிருக்கிறது. சென்னை மாநகரினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் தென்கிழக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவிக் கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுக்குறைய தொடங்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மென்மேலும் வலுக்குறைய தொடங்கி முற்றிலும் வலுவிழந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். அந்த சுழற்சியின் வலு தற்சமயமே குறைந்திருக்கிறது. ஆகையினால்தான் மேற்கு திசை காற்றினுடைய வீரியமும் குறைந்து காணப்படுகிறது. அப்பொழுது இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையே பதிவாகாதா என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களேயானால் அப்படி கிடையாது, மழை பதிவாகும். முன்பு பதிவாகி வந்ததைப் போல மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் ஒரு மிக தீவிர கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அதாவது 100 mm, 200 mm அளவு மழையெல்லாம் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே சமயம் தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நிலவி வந்ததைப் போன்ற ஒரு சூழல் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வட உள் மாவட்டங்களின் சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம் மாலை மற்றும் இரவு நேரங்களில். இந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக தான் இருக்கும். சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் உங்களது இடத்தில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். குறிப்பாக புலிக்கட்டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். தமிழக தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வறட்சியான சூழல்களே தொடரும். அடுத்து வரக்கூடிய வார நாட்களில் இந்த சூழ்நிலை மாறத் தொடங்குவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. அதாவது தென் உள் மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக அடுத்த 2 அல்லது 3 பிறகு இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் உருவாகலாம். அதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழையின் அளவானது அதிகரிக்க இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்து கொண்டு கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பதிவு செய்ய விளைகிறேன். அதன் அடிப்படையில் 19/6/2021 ஆகிய நேற்று காலை 8:30 20/6/2021 ஆகிய இன்று காலை 8:30 வரையில் இடையில் இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான தேவாலா சுற்று வட்டார பகுதிகளில் 24 mm அளவு மழை பதிவாகியிருக்கிறது. பாடந்துறை பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 20 mm, தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் 19 mm, மணலூர்பேட் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 19 mm, அரூர் தருமபுரி மாவட்டம் 18 mm, செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 18 mm, சென்னை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சென்னை மாநகர் 16 mm, நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் 16 mm, சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டம் 15 mm, எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் 15 mm, கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 14 mm, ஏற்காடு சேலம் மாவட்டம் 12 mm, அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 12 mm, கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 12 mm, வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10 mm, பார்வூர் நீலகிரி மாவட்டம் 10 mm, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் 10 mm, சேத்துப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் 9 mm, திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் 9 mm, வாழ்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் 9 mm, செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் 8 mm, மணம்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் 8 mm, சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் 7 mm, கருமாந்துறை சேலம் மாவட்டம் 6 mm, திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 6 mm, சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 6 mm, சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 5 mm, ஐனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னை மாநகர் 5 mm, சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 5 mm, வானூர் விழுப்புரம் மாவட்டம் 5 mm, செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் 4 mm,
மயிலாப்பூர் சென்னை மாநகர் 4 மில்லிமீட்டர், அம்பத்தூர் சென்னை மாநகர் 3 மில்லிமீட்டர், வாழ்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 3 மில்லிமீட்டர், கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் 3 மில்லிமீட்டர், வில்லிவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் 1 மில்லிமீட்டர், மயிலம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் விழுப்புரம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், பெரிய காலால்பேட் புதுச்சேரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர். ஆக மொத்தத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்க வந்திருக்கும் அனைத்து பகுதிகளின் நிலவரத்தையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த தகவல்களை எழுத்துப்பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினீர்களே ஆனால் அதற்கான இணைப்பு முகவரிகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் தெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கபினி அணையின் நீர்மட்டமானது 70% கடந்து விட்டது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த ஆக்டிவ் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்பெல்லில், அதாவது அடுத்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய தருணத்தில் கபினி அணை அதனுடைய முழு கொள்ளளவை எட்டி அதன் பிறகு அங்கிருந்து வரக்கூடிய நீரானது நம்முடைய மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தாக அமையும் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வதார் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.